வணக்கம் உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பாரம்பரிய கருப்புளுந்து தோசையும் கத்தரிக்காய் தொக்கும். அதுக்குரிய 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாங்கோ கருப்புளுந்து தோசை கத்தரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருப்புளுந்து நான் 2 கப் எடுத்திருக்கிறேன். அதே அளவு 2 கப் வெள்ளப்பச்சி அரிசி, குண்டு வெள்ளப்பச்சி அரிசி எடுத்திருக்கிறேன். ஊரில் இதுதான் நாங்கள் போடுறது. சோறு 1 கப் எடுத்திருக்கிறேன். எந்த சோறுன்னா நீங்கள் எடுக்கலாம். வெந்தயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயம் 50 கிராம். சீரகம் 1 டீஸ்பூன். மிளகு 1 டீஸ்பூன். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் ஊற வைக்க போகிறோம். அரிசியை நல்லா 2-3 தரம் கழுவி போட்டு ஊற வச்சிடுங்கோ. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். கழுவிடுவோம் அதை. இப்போ வெந்தயத்தையும் கழுவி போட்டு தான் நீங்கள் ஊற வைக்க வேணும். ஏனென்றால் ஊற வச்ச தண்ணியில் சத்து அதிகம் இருக்குது, அதை ஊற்றக்கூடாது. அதே வழியாக கழுவி போட்டு ஊற வச்சிடுங்கோ. உளுந்தையும் ஊற வைக்க போகிறோம். கருப்புளுந்தண்டோன்னே இது யார் கழுவி எடுக்கிறேன்னு எல்லாரும் நினைப்பீங்க. 5 நிமிஷத்தில் எப்படி கழுவி எடுக்கலாம்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை பாருங்கோ. உளுந்து நல்லா இப்போ ஊறிட்டுது. நல்லா கசக்கி முதல் எடுத்துடுங்கோ. நான் சொல்ல போகிற முதல் டிப் இதுதான். நல்லா கசக்கிட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுடுங்கோ. அதிகமாக விட்டுட்டு இதை நாங்கள் வடிக்க போகிறோம். வடி கேக்கில் நீங்கள் பாருங்கோ, இந்த இப்படி கண்ணுள்ள சட்டி எடுத்துடுங்கோ. எடுத்துட்டு வடிச்சிங்களண்டா அந்த கோதெல்லாம் இதுக்குள்ளேயே நின்றுடும். அனுபவம் இருக்கிற நீங்கள் கையால் வடிச்செடுக்கலாம். நீங்கள் பழகிற நீங்களாக இருந்தால் இப்படி வடிச்சிங்களண்டா கோது தனியாக வந்துடும் பாருங்கோ. திருப்பியும் இதே தனியை விட்டு நல்லா கசக்கி கழுவி எடுத்துடணும். 5 நிமிஷமே கணக்கு. நீங்கள் ஈஸியாக கழுவிடலாம். முழுமையாக கோது போக கழுவக்கூடாது. கருப்புளுந்தில் தான் சத்து நிறைய இருக்குது. பாதி கோது கழுவிட்டு பாதி கோதோடு தான் நாங்கள் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ முதல் உளுந்தை அரைச்சிடுவோம். உளுந்தோடையே நாங்கள் இந்த வெந்தயம் பாருங்கோ, ஊற வச்ச வெந்தயம், சின்ன வெங்காயம், சோறு போட்டு தண்ணி விட்டு அரைச்சிடுவோம். மிக்சியில் தான் நான் அரைக்கிறேன். நீங்கள் கிரைண்டர்லேயோ ஆட்டுக்கல்லையோ அரைக்கலாம். ஊருலேயேன்னா நாங்கள் ஆட்டுக்கல்லில் அரைப்போம். பாருங்கோ, அரைச்செடுத்தாச்சு. அரிசியையும் இதை மாதிரியே அரைச்செடுத்துடுவோம். நல்லா ரெண்டையும் முதல் அரைச்செடுத்துடுவோம். இப்போ அரிசியும் உளுந்தும் அரைச்செடுத்துட்டேன். இது ரெண்டையும் இப்போ எதுவுமே போடையில் நான் இப்படியே கலந்து வைக்க போகிறேன். இப்போ நைட் தான் அரைச்சினான், காலையில் தான் சுட போகிறேன். மூடி வச்சிடுவோம். இது வந்து கத்தரிக்காய் தொக்குக்கு. கத்தரிக்காய் 300 கிராம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரியே வெங்காயத்தையும் கட் பண்ணியிருக்கிறேன். 250 கிராம் எடுத்திருக்கிறேன். தேங்காய் தண்ணி இளநீர் அதுதான் 1 கப் எடுத்திருக்கிறேன். புளி வந்து 25 கிராம் எடுத்திருக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எடுங்கோ. நான் தேங்காய் எண்ணெய் 1-3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். கல்லுப்பு 1.5 டீஸ்பூன். கடுகு 1 டீஸ்பூன். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் 1 கொஞ்சம், செத்தல் 10-12 எடுத்திருக்கிறேன். கறிவேப்பிலை சிறிதளவு. இப்போ நாங்கள் இதை அவிய வைக்க போகிறோம். கத்தரிக்காய்
வெங்காயம். நான் ரெண்டாவது டிப் இதில் சொல்ல போகிறேன். இது இந்த ஸ்பெஷலே இந்த இளநி தான். நீங்கள் இந்த இளநியை விட்டு அவிச்சு இந்த கறி வச்சு பாருங்கோ, அவ்வளவு சுவையாக இருக்குது. எண்ணெய் விடுறேன். இளநியில் அவிஞ்சு எண்ணெயில் வதங்கி வர வேணும். பாருங்கோ, இளநியில் அவிஞ்சு இளநியெல்லாம் வற்றி அந்த எண்ணெயில் வதங்கி வந்துட்டுது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த கத்தரிக்காய் தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தூள் நல்லா அவிஞ்சு புளி தண்ணி வற்றி வரட்டும். பாருங்கோ, எல்லாம் வற்றி நல்லா வறண்டு வந்துட்டுது. கத்தரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் தாளிச்சிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு, எண்ணெய் சூடாயிட்டுது. கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கறிவேப்பிலை, செத்தல் எல்லாத்தையும் போட்டு வதங்க விட்டுடுவோம். இதுதான் மூன்றாவது டி. மிளகு சீரகம், இந்த உளுந்து தோசைக்கு உளுந்து அதிகமாக போடுற நாடி ஜீரணம் ஆகிறதுக்குத்தான் இது கூடுதலாக போடுறது. அதை விட சுவையாகவும் இருக்கு. தண்ணி விட்டு மிக்சியில் அடிச்செடுத்துடுவோம். தாளிதம் பாருங்க ரெடி ஆயிட்டுது. மிக்சியில் அடிச்செடுத்துட்டேன் மிளகு சீரகத்தை. இதில் இப்போ இந்த தோசை மாவில் போட்டு கலக்க போகிறோம். இப்படி போட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தா கூட வயிற்றில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல உளுந்து தோசை, சத்தான தோசை, ஜீரணம் இலகுவாக ஜீரணமாகிடும். கொஞ்சம் தண்ணி விட்டு சுலாவி ஊற்றிடுவோம். இதுக்கு தேவையான உப்புத்தூள், இப்போ தாளிதத்தில் இதுக்கு பாதியை போட்டுட்டு கறிக்கு பாதி போடுறேன். நல்லா கலக்கி விட்டுடுங்கோ. இப்போ நான் இதில் நாலாவது டிப் சொல்ல போகிறேன். எப்போவுமே மா கரைச்சி போட்டு இப்படியே எடுத்தெடுத்து நீங்கள் தோசை வாக்கக்கூடாது. முழுமையாக வாக்குறதா இருந்தாண்ணே, கொஞ்சம் மாவை எடுத்து ஜூஸ் பண்ணுறதா இருந்தாண்ணே, வேறு ஒரு சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் ஜூஸ் பண்ணணும். இப்படியே நீங்கள் ஜூஸ் பண்ணினீங்கன்னா மேலே உளுந்து மட்டும் வந்துடும், கீழே அரிசிமா தேங்கி நிற்கும். கடைசியில் வாக்குற தோசையெல்லாம் அரிசி தோசையாக தான் வரும். எப்போவுமே ஒவ்வொரு தோசை வாக்கைகளையும் கலக்கி கலக்கித்தான் வாக்க வேணும். இதுக்கு அளவாக தண்ணி விட்டு நல்லா கரைச்செடுத்துடுவோம். இப்போ தோசை வாத்துடுவோம். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கோ. நெய்யை விட நல்லெண்ணெய் உடம்புக்கு மிகவும் நல்லது, சுவையாகவும் இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். பாருங்கோ தோசை எப்படி வந்திருக்குண்டு. திருப்பி விட்டுட்டேன். வெந்தயம் தோசைக்கு கொஞ்சம் அதிகமாக போடுங்கோ. வெந்தயம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. தோசை ரெடி ஆயிட்டுது. ஏற்கனவே நான் இந்த சிறுதானிய தோசையில் சம்பல் தோசை, முட்டைத்தோசை, வெங்காயத்தோசை எல்லாம் போட்டேன் நான். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சம்பல் தோசை செய்து காட்டுறேன். பார்க்காத நீங்கள் இதில் பாருங்கோ. கறி தோசை மாதிரி சம்பலை மேலால் தடவிட்டு, இதுக்கு மேலால் கொஞ்சம் சீனி தூவி விட போகிறோம். இந்த சம்பலும் நான் ஏற்கனவே எனது நாலு வகை சம்பலன்னு போட்டிருக்கிறேன். தோசைக்கு ஸ்பெஷலாக ஒரு சம்பல், அதுதான் அஞ்சாவது டிப். இந்த சம்பலுக்கும் இளநி விட்டுத்தான், அதாவது தேங்காய் தண்ணி விட்டு நீங்கள் சம்பல் அரைச்சி பாருங்கோ. தோசைக்கு அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். சுவையான கத்தரிக்காய் தொக்கு தோசை தயாராகிட்டது. பாருங்கோ, நான் நார்மல் தோசை, இது முட்டைத்தோசை. தோசையை இந்த கத்தரிக்காய் தொக்கில் தொட்டு சாப்பிட்டா நாக்கில் அந்த சுவை விட்டு போகாது, அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த இளநி விட்ட சம்பலும் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். சம்பல் தோசையை பாருங்கோ.
அந்த சீனி எல்லாம் உருகி எப்படி இருக்குண்டு. மிகவும் ஆரோக்கியமான ஒரு தோசை இது. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க. பழமையை போற்றுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.